ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து போலீஸ் தீர்வு சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்டு வந்துருக்குறோம். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, இன்றைக்கி வந்து லெசன் ஃபைவ் பார்ப்போம். அதாவது உளவியல், போலீஸ் தேர்வில் இருக்கக்கூடிய உளவியல் டாப்பிக்கில் வந்து லெசன் ஃபைவ் பார்ப்போம். லெசன் ஃபைவ் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கால அளவைகள் இல்லைன்னா காலண்டர்சம்னு சொல்லுவோம். காலண்டர்சம்னு வேறு ஒன்றும் கிடையாது, குவஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து 2018 கொஸ்டினில் கேட்டது, ஓகேவா? இது என்னது, என்ன கொஸ்டின் பாருங்கள். இன்று திங்கட்கிழமை எனில் 66 நாட்கள் கழித்தால் வந்து என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? போன வருஷம் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பழைய கொஸ்டின் இருந்தாலும் எடுத்து பாருங்கள். இந்த இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம்னா பாருங்கள், 66 நாட்கள் கழித்து என்ன கிழமை கேட்டிருக்காங்க. அப்போ 66 நாள்னா ஒரு வாரத்தில் வந்து மொத்தம் 7 நாள், அதனால் வந்து 66 வந்து 7 வகுக்கணும், ஓகேவா? அதை புரிஞ்சுக்குங்க. 66 இதுக்கு ஆன்சர் பாருங்க. 66 டிவைடட் பை 7, 7 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், 1 7 1 7 2 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56 ஒம்பத்தேழு 63 வருதா? ஒம்பத்தேழு எத்தனை, 63, 63 மிச்ச எத்தனை இருக்குது, 63 64 65 66 மூணு நாள் இருக்கா, புரியுதா? 66 வந்துருச்சா. இன்று திங்கட்கிழமைன்னு கொடுத்துங்க. அப்படின்னா இங்கே வந்து அடுத்த நாள் வந்து இப்போ இப்படின்னா இங்கே இங்கே வச்சுக்கோங்க, 66 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டாலும் ஒன்றுதே, இல்லைன்னா இன்று திங்கட்கிழமை எனில் 3 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டாலும் இதே தான், புரிஞ்சா இல்லையா? அப்போ நம்ம வந்து 7 அடிச்சிட்டோம், அதனால் வந்து 9 வகுப்படுமா? 9 63 வருதா? 9 63 மிச்சம் 3 இருக்குதா? அப்போனா வந்து இன்று திங்கட்கிழமை எனில் இதுக்கு பதிலாக 66 பதிலாக 3 நாட்கள் கழித்தால் என்ன கிழமைன்னு கேட்டாலும் வந்து 1 தான், புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே, அப்போ வந்து இன்று திங்கட்கிழமைன்னு போட்டாச்சு. அப்போனா இங்கே வந்து செவ்வாய், இது வந்து புதன், இது வந்து வியாழன். அப்புறம் இதுக்கு ஆன்சர் என்ன, வியாழன், வியாழன் தான் ஆன்சர், ஓகேவா? இதுக்கு வந்து வியாழன். ஓகே, அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து 2017 கொஸ்டினில் கேட்டது, என்னென்னா இன்று திங்கட்கிழமை, ஓகேவா? இன்று திங்கட்கிழமை இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டுருக்காங்க, ஓகேவா? எத்தனை நாள், 61வது நாள், புரிஞ்சுங்க. 61வது நாள் அப்போனா 61 61 7 தான் அடிக்கணும், ஓகேவா? இந்த மாடல் சம்மிலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்டுருவாங்க, அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இதை வந்து 7 அடித்தோம்னா 1 7 2 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56, ஓகேவா? 8 56 ஒம்பத்தேழு 63 63 61க்கு மேலே போயிடுச்சு, 8 56 8 56 8 எத்தனை 56 8 56 மிச்சத்தானே 56 57 58 59 60 61, ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்களா, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, ஓகேவா? புரிஞ்சா இல்லையா? இன்று திங்கட்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க, இன்று வந்து திங்கட்கிழமை, ஓகேவா? திங்களா அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, ஓகேவா? இது வந்து சனிக்கிழமை வரும், இதுக்கு ஆன்சர் சனிக்கிழமை, ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கணினி புக்கில் வந்து எடுத்துருக்கிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து டேஷ் கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இன்று செவ்வாய்க்கிழமை 61 நாள் கழித்து தானே, 61 61 டிவைடட் பை 7, அதே தான் மேலே அடித்த மாதிரியே, மேலே 8 8 56 56 மிச்சத்தனை 56 57 58 59 60 61, புரியுதா? 61 எத்தனை இருக்குது, இன்று செவ்வாயா? புதன் வியாழன் வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறு, ஓகேவா?
அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சரு? ஓகே, இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஆன்சர், புரிஞ்சா? அதாவது இது வந்து இன்று செவ்வாய்க்கிழமை, 61 நாள் ஒன்று தான், இல்லைனா 1, 2, 3, 4, 5 அஞ்சு நாள் கழிச்சு, சாரி, செவ்வாய்க்கிழமை எனில் 5 நாட்கள் கழித்து டேஷ் கிழமை வரும் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4, 5 அஞ்சு நாள் கழித்து என்ன கிழமை வரும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்து செவ்வாய்க்கிழமையா? அடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அஞ்சு நாள் கழிச்சு என்னன்னு சொல்லுவீங்க? ஞாயிறு தான் சொல்லுவீங்க. அதே தான், அது 5 நாள் ஒன்று தான், 61 நாள் ஒன்று தான். அது 7 அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும்? 8 56, 56 நாள் போயிடுச்சு ஓகேவா? அப்போ மிச்சம் வந்து 5 இருக்குது. 5 நாள் கழிச்சு என்ன கிழமை கேட்டாலும் ஒன்று தான், 66 நாள் கழிச்சு என்ன கிழமை கேட்டாலும் ஒன்று தான். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு ஓகேவா? அடுத்து இப்போ வந்து இப்போ 4வது கணக்கு எழுதியிருக்கேன்ல, இந்த மாடல் சம்லேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து கேட்டாங்கன்னா வந்து மேலே மேலே பார்த்து பண்ண, 3 மாடல் அதுலேருந்தே கேட்பாங்க, கீழே இருக்கிற இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. எதுக்கும் வந்து இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுங்க. கணினி புக்கில் பூராமே இந்த மாடல் சம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாடல் சம் ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாடல் சம் வந்து இந்த 4வது மாடல் இருக்குல்ல, அது வந்து கணினி புக்கில் ஒரு 20-30 சம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த ஒரு கணக்கு சால்வ் பண்ணால் அந்த 20-30 கணக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சமம் ஓகேவா? இந்த இதை சால்வ் பண்ணால் அது எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேவா? அதனால் வந்து இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படின்னா, 2014 மே 21ஆம் தேதி புதன்கிழமை ஓகேவா? 2014 இருபத்தி ஒன்றாம் தேதி மே 2014 இது என்ன கிழமைன்னு கொடுத்துருவாங்க? புதன் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன, 18ஆம் தேதி, 18ஆம் தேதி ஜூலை 2019, ஜூலை 2019 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க, புரியுதா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடணும்னா, இப்போ வந்து 21 மே 2014 இருந்து இங்கே வந்து 21 மே 2014 இருந்து, ஒரு நிமிஷம் நான் எழுத பாருங்க, 21 மே 2014 இருந்து 21 மே 2019 வரைக்கும், 2019 வரைக்கும் என்ன கிழமைனு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 21லேருந்து 21 மே மாதத்துலேருந்து அங்கிட்ட வந்து ஜூலை 18 வரைக்கும் எத்தனை நாள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து 7ஆல் அடித்து கொடுத்தோம்னா, அது வந்து 7ஆல் அடித்து கொடுத்தோம்னா என்ன கிழமையை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா? ஏன்னா வந்து என்ன கிழமைன்னு தான் கேட்டுக்கோங்க, மொத்தம் இருக்கிற கிழமை எத்தனை, 7 நாள்கள் தான் இருக்குது, 7 கிழமை தான் இருக்குது. இப்போ 7ஆல் அடித்தோம்னா என்ன கிழமை வரும்னு தெரிஞ்சிடும் ஓகேவா? பாருங்கள், இது வந்து இப்போ எழுதுன பாருங்கள், 21 மே 2014ஆ, இதுலேருந்து ஒரு நிமிஷம் பாருங்கள், 21, அடுத்து வந்து 21 மே 2015 வரைக்கும் ஒரு வருஷமா, இதுக்கு இடையில ஒரு வருஷம் இருக்குதா, 365 நாள் இருக்குது. அதே மாதிரி 21 மே 2016, 21 மே 2017, 21 மே 2018, 21 மே 2019 ஓகேவா? இதுலேருந்து இங்கே வர வரைக்கும், இதுலேருந்து இங்கே வரக்க வந்து எத்தனை நாள், இங்கே இருப்பாங்க, இதுலேருந்து இங்கே வரக்க 365 நாள் ப்ளஸ்ஸு, இங்கேருந்து இங்கே வர்றக்கு, இங்கேருந்து இங்கே வர்றக்கு, இங்கேருந்து இங்கே வரக்கு எத்தனை நாள் வரும்? 365 வராது, 6 வரும். ஏன்னா 2016ங்கிறது வந்து ஒரு லீப் இயர், புரியுதா? லீப் இயர் எங்கே வரும்னா, இங்கே வந்து மே மாதம் இருக்குதா, மே மாதத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, பிப்ரவரி மாதம் மே மாதத்துக்கு முன்னாடி தான் இருக்குது. அந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து 28 நாள் இருக்காது, 29 நாள் இருக்குது ஓகேவா? 29 நாள் பிப்ரவரி மாதத்தில் ஓகேவா? அதனால் வந்து இங்கே 366ன்னு போட்டிருக்கிறேன், புரிஞ்சுதா? 2016 ஓகே. அது இதுலேருந்து இங்கே வர்றக்கு ஒரு 365 ஓகேவா? இங்கேருந்து இங்கே வர்றக்கு, அடுத்து இங்கேருந்து இங்கே வர்றக்கு ஒரு 365,
இங்கேருந்து இங்கே வரக்கு ப்ளஸ் வரும் 365. ஓகேவா, இதெல்லாம் லீப் இயர் கிடையாது, இது ஒன்று மட்டும் தான் லீப் இயர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒன்று 365, இங்கேருந்து இங்கே வரக்கு ஒரு 365, இங்கேருந்து இங்கே வரக்கு 365, இங்கேருந்து இங்கே வரக்கு 366, இங்கேருந்து இங்கே வரக்கு ஒன்று, இங்கே வரக்கு ஒன்று, மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 கரெக்டாக எழுதிட்டுமா? பாருங்கள், இது எல்லாம் கூட்டி அதை வந்து 7 அடிச்சு கொடுத்தோம்னா அது வந்து என்னைக்கிழமைன்னு வந்துடும். ஓகேவா, எல்லாத்தையும் கூட்டுங்க. 5, 5, 10, 15, 20, 26 மிச்ச 2, ஒரு 2, 12, 3, 18, 4, 24, 5, 30, 32, 2 மிச்சம் 3, 1, 3, 2, 3, 6, 3, 9, 4, 12, 5, 15, 16, 17, 18. ஓகேவா, 18, 26 வருதா? 18, 26 நாள் வருது. அதாவது எதுக்கு? 1826 நாள். அது வந்து 2021 மே 2014 2021 மே 2019 வரைக்கும் இந்த நாள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்துருப்பாருங்க, 21 மே 2019 இதிலிருந்து 18 ஜூலை 2019 வரைக்கும், 2019 வரைக்கும் எத்தனை நாள் இருக்குது பாருங்கள். 2021 மே 2019, அதாவது 21 மேவா, அடுத்து வந்து மே ஜூன், ஜூன் மாதம் வரைக்கும், அடுத்து வந்து 21 ஜூன் 2019, இதுக்கிடையில் எத்தனை நாள்? அதுக்கடுத்து ஜூன், அடுத்து வந்து 18 ஜூலை 2019, இதுக்கு இடையில் எத்தனை நாள் இருக்குது? ஒரு 30 நாள். இதுக்கு இடையில் எத்தனை நாள்? ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இது வந்து 30 வராது. இது எப்படின்னா, இது வந்து 31 வரும். எப்படின்னா, 21ஆம் தேதி மே மாதம் வந்து 21ஆம் தேதியிலேருந்து மே மாதம் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, புரியுதா? மே மாதம் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் கிடையாது, 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ கை இருக்குதுல்ல, கையை வச்சுக்கிட்டு, இது வந்து ஜனவரி, குழி வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டா இந்த மேடுங்கிறது வந்து 31, இந்த குழிங்கிறது வந்து 30, பிப்ரவரி மட்டும் 28, லீப் இயர்னால் 29 இருக்குது, பார்த்துக்கிட்டிங்களா? அப்போ வந்து இது என்ன மாதம்? மே மாதம். மே மாதம் எத்தனாந்தேதி வரைக்கும் இருக்குது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மே வந்து இங்கே வருதா? 31 மேடு, மேடு தான் வந்து 31. அப்போ வந்து 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து மே மாதம் வரைக்கும், மே மாதம் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் இப்படி கூட வேண்டாம், இது கூட ரொம்ப குழப்பம் மாதிரியே இருக்குது. இன்னொன்று ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும், அதானே, மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் எத்தனை நாள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அதானே. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து மே மாதம் வந்து இப்போ இடையில என்ன இருக்குது? மே, ஜூன், ஜூலை தானே, இதானே. ஓகேவா, மே மாதம் வந்து மே மாதத்தில் வந்து எத்தனை நாள் இருக்குது? 21லேருந்து 31. ஓகேவா, 31 நாள் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் 21லேருந்து 31 வரைக்கும் எத்தனை? 10 இருக்குதா? ஜூன் மாதம் எத்தனை? அது உங்களுக்கு தெரியும். இப்போ மே வந்து இங்கே இருக்குன்னு பார்த்தோம், மே, ஜூன் வந்து 30. ஓகேவா, 30. இதில் வந்து ஜூலையில் மாதம் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து 18. ஓகேவா, எல்லாத்தையும் கூட்டினா 8, 5. ஓகேவா, இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 58 நாள் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, பார்த்துங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம், இதானே, 21லேருந்து 2014, 21, 2019 வரைக்கும் 1826, இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 58 நாள். ஓகேவா, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இது ரெண்டையும் கூட்டுறோம். ஓகேவா, இது ரெண்டையும் கூட்டினா 1826 ப்ளஸ் 58ஆ, கூட்டினா என்ன வருது? 8, 6, 4, 4 14 மிச்சம் 1, 5, 5, 2, 7, 1, 8. ஓகேவா, அடுத்து வந்து இந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க, இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா, இது ரெண்டையும் கூட்டியிருக்கிற வேறு ஒன்றும் பண்ணல.
ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஏழால் அடிக்கணும். இப்போது புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு வந்து? இப்போ 21 மே 2018, 2014 இருந்து 18 ஜூலை 2019 வரைக்கும் வந்து எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சிக்க. இதுக்கு இடையில வந்து 1884 நாள் இருக்குது, ஓகேவா? இதை வந்து ஏழால் அடித்தோம்னா வந்து என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏழால் அடிக்கிறோம், 1 7 7. இங்கே வந்து ஏழால் அடித்தோம்னா 1 7 7 2 7 14. 2 7 14ஆ? 2 7 14, மிச்சம் எத்தனை இருக்குது? 2 7 14, மிச்சம் வந்து 4 இருக்குமா? இங்கே 48 இருக்குது. 7ஆல் அடித்தோம்னா 1 7 7 2 7 14, முகையில் 21, முகையில் 21, 4 7 28, ஐயல் 35, 6 7 42, ஓகேவா? 6 7 42, 6 7 42, 42, 42, இங்கே 42 வருது. இங்கே 8 இருக்குதா? மிச்சம் வந்து 6 இருக்குமா? பாருங்க, வகுத்தல் தான் இது. மிச்சம் 6 இருக்கு. இங்கே இங்கே எத்தனை? 64 இருக்கா? 1 7 7 2 7 14, 9 7 63 வருமா? 9 7 63, 9 7 63. மிச்சம் எத்தனை இருக்கு? 1 இருக்குமா? மீதி வந்து 1, இது வந்து மீதி, ஓகேவா? பார்த்துங்க, 9 7 63 வந்துருச்சு, மீதி வந்து 1 இருக்கு, ஓகேவா? இது வந்து சாதாரண வகுத்தல் தான், நீங்கள் ஒன்றும் குழப்பிக்காதீங்க. இல்லைன்னா வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கூட பாருங்கள், எப்படி அடிச்சுன்னு உங்களுக்கு புரியும். மீதி வந்து 1 இருக்குது. அப்போ இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், நம்ம முன்னாடி சம்பளம் வந்து மீதி வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கணக்கு வந்து மீதி வந்து 1 வந்துருக்குது, புரியுதா? 1னா இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 21 வந்து புதன்கிழமை, புதன்கிழமையா? இங்கே வந்து 1 நாள் இருக்குது மீதி. அப்போ வந்து 1 கூட்டினோம்னா வியாழன் வரும், ஓகேவா? வியாழன், இது வந்து இதுக்கு வந்து வியாழன் தான் ஆன்சர், ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க, புரிஞ்சல உங்களுக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வியாழன் தான், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லெசன் 5 பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ, ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருந்தாலும் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டுன்னு வந்து கீழே சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.